சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாறுமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைல மலையானே போற்றி போற்றி, எம்பிரான் திருநாவுக்கரசரையா திருவடிகள் போற்றி போற்றி. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டி நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளின் தனிப்பெரும் கருணையினாலும், எம்மை வழிநடத்துகின்ற ஞானகுருவாகிய திருஞான சம்பந்தரையாவின் குருவருளினாலும், நம் திருநாவுக்கரசரையா அருளி செய்திருக்கின்ற ஐந்தாம் திருமுறையில் இரண்டாவது பதியத்தில் ஒன்றாவது பாடலை இன்று சிந்திக்கின்றோம். இப்பதிவினை கண்டும் கேட்டு மகிழ்கின்ற நல் உள்ளங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்து பாடலுக்குள் செல்கின்றோம். திருச்சிற்றம்பலம் இத்திருப்பதிகம் தில்லை தலத்தில் அருளியிருக்கின்றார். பாடல். பனைக்கை மும்மத வேழம் முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்துயீவனோ. திருச்சிற்றம்பலம் பனைக்கை மும்மத வேழமுறித்தவன். பனை போன்ற கையினை உடைய யானையின் தோளை உரித்து போர்த்திருக்கின்றார். மும்மதங்களை சொருகின்றதாம் அந்த யானை. இந்த மும்மத வேழம் என்று குறிப்பிடுகின்றார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். இந்த வேழம் உரித்தவன் அப்படிங்கிறது சுவாமி வந்து அட்டவீரச் செயல்களை செய்திருப்பதை புராணங்கள் நமக்கு கூறுகின்றன. அந்த அட்டவீரச் செயல்களில் ஒன்று தான் கரியின் உரிப்போர்த்து இருப்பது. அது யானை உரிப்போர்த்த படலம்னு பேரூர் புராணத்தில் கூட உண்டு. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். யாரெல்லாம் தன்னை நினைக்கின்றார்களோ அவர்களது உள்ளத்தை கோயிலாக கொண்டு அவன் தங்கியிருப்பார். திருமந்திரத்தில் திருமூல தேவநாயனார் சொல்லியிருப்பது போல, உள்ளம் பெரும் கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கே. நம் திருவள்ளுவரும் இதைத்தான் வலியுறுத்துகிறார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். யாரெல்லாம் தன்னை இடைவிடாது நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அவர் நினைக்கின்ற வடிவில் விரைந்து வந்தவர் உள்ளத்தில் தங்கிவிடுவார் நம் பெருமான். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன். அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை. இது வந்து சுவாமியுடைய மூன்று விதமான வடிவங்களை குறிப்பிடுகின்றார். போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். வேக வடிவம் என்பது குற்றங்களை குற்றம் செய்பவர்களை அந்த தண்டிக்கும் பொருட்டு தண்டித்து அவர்களுக்கு அருள் செய்கின்றார். பைரவர், திருக்கோலம், காலசம்ஹாரமூர்த்தி, வீரபத்திரர், இப்படிப்பட்ட வடிவங்கள் எல்லாம் வேக பெருமானின் வேக வடிவங்களை குறிக்கின்றன. யோக வடிவம், சுவாமி உபதேச மந்திரங்களை உபதேசிக்கின்றார். யோகமூர்த்தியாக இருக்கிறார். உதாரணத்திற்கு தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற கோலம். யோக வடிவம், அம்மையப்பராக விடைமேல் இருக்கிறார் இல்லையா, உமாமகேஸ்வரராக இருப்பது, அது சுவாமியினுடைய யோக வடிவத்தை குறிக்கின்றது. உயிர்களுக்கு இந்த போகங்களை எல்லாம் நல்குதல் பொருட்டு மூன்று வடிவங்களுமே பெருமானுடைய அருள் கோலங்கள் தான். அதான் அனைத்து வேடமும் வேடமாம் அம்பலக்கூத்தன். அனைத்து வேடங்களாக இருப்பவரும் பெருமான் தான். இது உயிர்களுக்கு அருள் செய்கின்ற பொருட்டு வெவ்வேறு நிலைகள் வெவ்வேறு வடிவங்களை கொண்டிருக்கின்றார். தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனும். அப்படிப்பட்ட பெருமான் இந்த தில்லை அம்பலக்கூத்தனை தினை அளவும், தினை என்பது அளவில் ரொம்ப சிறியதாக இருக்கும் வடிவத்தில், அந்த நேரம் கூட உன்னை மறந்து விட்டால் நான் எப்படி வாழ்வேன், நான் மறந்து உய்வனோ, நான் வாழ்வேனோ என்கிறார். இந்த நிலை யாரெல்லாம் பெருமானை உள்ளவாறு உணர்ந்து அனுபவிக்கின்றார்களோ அவர்களுக்கே உரித்தாகிய நிலை.
என்பதை காட்டுகின்றார். திருச்சிற்றம்பலம். அப்போது இந்த பாடலோட மையக்கருத்து நம்மளுக்கு என்ன, நம்ம என்ன செய்தியை உணர வேண்டும் என்றால், பெருமானை நம் இடைவிடாது சிந்தித்து அவரை நம் உள்ளத்தில் உணர வேண்டும் என்பதாம். அப்படி அவர் நம் உள்ளத்தில் வந்துட்டாரு அப்படின்னா நம்ம உய்யலாம், அவரை மறந்துட்டோன்னா நம்ம உய்ய முடியாது என்பது கருத்தாகும். திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசரையா திருவடிகள் போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி, வாய்ப்பளித்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.